Holidays naale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. என்றும் உங்கள் வாழ்வில் ஒரு அங்கமாய் மின்னும் தங்கமாய் நூற்றாண்டுகளை கடந்த பாரம்பரியமிக்க மாயவரம் ஏஆசி காமாட்சி ஜுவல்ஸ் ஜிஎன் செட்டி ரோட் டி நகர் சென்னை. லியோ வந்து லியோன்னு அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே தளபதி 67ன்னு இருக்கும்பொழுதுந்தே அந்த படத்திற்கான அப்டேட்ன்ற ஒரு விஷயத்தை வந்து எந்தவித குறையும் வைக்கல லோகேஷ் கனகராஜ். ஒரு படம் உருவாவதற்கு எவ்வளோ பெரிய சிரமம் இருக்குதுன்னு ஒரு சாதாரண ஆடியன்ஸ் கூட தெரிஞ்சுக்கிற அளவுக்கு வந்து மிக அருமையான ஒரு வீடியோ வெளியிட்டு அது பெரும் வைரல் ஆச்சு. அந்த வீடியோ ஜூன் 22ஆம் தேதி பெரிய அப்டேட் ஒன்று இருக்குது, அது ரொம்ப மாசாக தெரிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போதைக்கு எதுவும் அப்டேட் வந்து கொடுக்காதீங்க, ரொம்ப ஓவர் டோஸ் அப்படின்னு விஜய் தரப்புலேருந்து சொன்னதாக ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிது. இந்த டீசரையே பார்த்தீங்கன்னா டீசர் 1, 2, 3 அப்படின்னு 3 கட்டமாக அவங்க வெளியிடுறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த எழும்பூர் அரசு தாய் சேய் மருத்துவமனைக்கு அன்று பிறக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் வந்து தங்க மோதிரம் வந்து உள்ள ஹாஸ்பிட்டல்லாம் புகுந்து விஜய் பார்க்குறதுல அந்த கேக்கெல்லாம் உடச்சி உள்ளெல்லாம் வார்டுக்கெல்லாம் கிளம்பி போய் பயங்கர டென்ஷன் ஆகி இவர் கிளம்பிட்டாரு. இதோட வந்து நான் வரமாட்டேன், காஷ்மீர் ஷெட்யூலில் வந்து அர்ஜுனை கூப்பிடுவார் லோகேஷ்னு அர்ஜுன் எதிர்பார்த்துருக்காரு. அங்கே வந்து அவருக்கான இதுவும் இல்லை. லோகேஷ் வந்து அப்டேட் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறதாகவும் விஜய் வந்து கொடுக்கக்கூடாது. ஒரு ஹீரோ வைத்து தான் சார் எல்லாமே இயங்குது ஒரு படத்துக்கு. அது மாதிரி விஜய் மாதிரியான ஒரு மாஸ் ஹீரோ அப்படின்னா எது எப்படியோ எல்லாமே வந்து லியோவுக்கான ஒரு ப்ரொமோஷனாக தான் அது அமையும். சார் லோகேஷ் கனகராஜுக்கு வந்து பாலிவுட்டில் பெரிய ஹைப் இருந்துச்சு, இப்போ அதை உடைக்கிற மாதிரி போலா படம் வெளியாச்சு. நானும் வந்து போலா படத்தை தான் பார்த்தேன், என்னையா பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள். இந்த படம் வந்து இந்தி ரசிகர்களுக்கு பாலிவுட் ரசிகர்களுக்கு கனெக்ட் ஆகலை. வெற்றிமாறன் மீது விஜய்க்கு வந்து ஒரு தனி கவனம் உண்டு. இப்போ விஜய் வெற்றிமாறன் வரும்பொழுது விடுதலை மாதிரி அல்லது வந்து விசாரணை மாதிரியான ஒரு சப்ஜெக்டை கண்டிப்பாக எடுக்க மாட்டாப்புல. வெற்றி விஜய் சேருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார் விஜய் பிறந்த நாளுக்கு வந்து லியோ டீம் வந்து புதிய அப்டேட் ஒன்று விடுறதா சொல்லியிருக்காங்க சார். ஆமாம், இப்போ ஒரு விழாவில் கலந்துக்கிட்ட தயாரிப்பாளர் லலித்குமார் வந்து லியோ சம்மந்தமான இது கேட்கும்போது வந்து ஜூன் 22ஆம் தேதி பெரிய அப்டேட் ஒன்று இருக்குது, அது ரொம்ப மாசாக தெரிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா லியோ வந்து லியோன்னு அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே தளபதி 67ன்னு இருக்கும்பொழுதுந்தே அந்த படத்திற்கான அப்டேட்டுன்ற ஒரு விஷயத்தை வந்து எந்தவித குறையும் வைக்கல லோகேஷ் கனகராஜ். போதும் போதுன்ற அளவுக்கு அப்டேட்டை வந்து கொட்டி தீர்த்துட்டாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா காஷ்மீர் படப்பிடிப்பில் இருக்கும்பொழுது, அதாவது வந்து லியோ சம்மந்தமாக அங்கே நின்னா அப்டேட்டு, படுத்த அப்டேட்டு, நடந்த அப்டேட்டு, சாப்பிட்ட அப்டேட்டுன்ற அளவுக்கு அப்டேட்டாக அடித்து தெரிச்சுட்டு கடைசியில் அந்த டீம் அங்கேருந்து கிளம்பும் போது ஒரு வீடியோ, அந்த 50 நாட்கள் நாங்கள் எப்படி அங்கே அந்த பணியில் வந்து -40 டிகிரியில் வந்து எங்கள் டீம் எப்படி உழைச்சாங்க, அந்த 500 பேர் எப்படி இருந்தாங்கன்றது வந்து உண்மையிலே நெகிழ வைத்து இருந்தார்கள். ஒரு படம் உருவாவதற்கு எவ்வளோ பெரிய சிரமம் இருக்குதுன்னு ஒரு சாதாரண ஆடியன்ஸ் கூட தெரிஞ்சுக்கிற அளவுக்கு வந்து மிக அருமையான ஒரு வீடியோ வெளியிட்டு அது பெரும் வைரல் ஆச்சு அந்த வீடியோ. அதை தாண்டி இப்போதைக்கு எதுவும் அப்டேட் வந்து கொடுக்காதீங்க, ரொம்ப ஓவர் டோஸ் அப்படின்னு விஜய் தரப்புலேருந்து சொன்னதாக ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிது. அதனுடைய வெளிப்பாடு தான் பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர் லலித் வந்து ஜூன் 22ஆம் தேதி ஒரு அப்டேட் இருக்குது அப்படின்னு. விஜயோடைய பிறந்த நாள் அப்படின்னாலே அது ஒரு கொண்டாட்டமான இதுவாக தான் இருக்கும். வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு டீசர் வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதுக்குள்ளவே டீசரா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் வந்து, ஏன்னா அக்டோபர் 19 தான் படம் ரிலீஸு. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஏன்னா லோகேஷ் பிறந்த நாளுக்கே அந்த டீசர் வரதா ஒரு ஐடியா அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இது ரொம்ப முன்னாடி வேணாம் அப்படின்ற அளவுக்கு இந்த டீசரையே பார்த்தீங்கன்னா டீசர் 1, 2, 3 அப்படின்னு 3 கட்டமாக அவங்க வெளியிடுறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. அதன் பிறகு ட்ரெய்லர், அப்புறம் ஆடியோ லான்ச்சு, இதெல்லாம் அடுத்தடுத்துருக்கு. அது படத்தினுடைய நெருக்கத்தில் தான், ரிலீஸோட நெருக்கத்தில் தான் அது நடக்கிறதுக்கான. இதை தாண்டி லியோவை வந்து விஜய் ரசிகர்கள் எந்த அளவுக்கு கொண்டாடணுமோ அந்த அளவுக்கு கொண்டாடக்கூடிய அளவுக்கு அப்டேட்டை கொடுத்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அதாக தான் இருக்கும். இப்போ விஜய் பிறந்தநாள் அப்படின்னு வரும்பொழுது பார்த்திங்கன்னா விஜய் வந்து ஒரு ஸ்டார் வேல்யூ ஆகிறதுக்கு முன்னாடி, இப்போ ஒரு மாபெரும் மாஸ் ஹீரோ, அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஜூன் 22ல் பல உதவி திட்டங்கள், அப்புறம் கொண்டாட்டங்கள், குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து விஜய் இப்போ தான் நான் சொல்கிறதுலாம் இந்த தமிழன், சச்சின், இந்த மாதிரி பட காலகட்டங்களில் அப்படி வேனு பஸ்ஸெல்லாம் பிடிச்சிட்டு சாலை கிராமத்துக்கு வந்துடுவாங்க. சாலை கிராமத்தை சுற்றி அவ்வளோ போஸ்டர்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து விஜய் ரசிகர்களே செய்கிறது தான். வந்து குறிப்பாக இன்னொரு சம்பவத்தை வந்து நம்ம கண்டிப்பாக பதிவு செஞ்சே ஆகணும். ஏன்னா ஜூன் 22ன்னு சொல்லும் பொழுது அது ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம். வந்து விஜய் வந்து பிறந்தது எழும்பூரில் இருக்கிற தாய் சேய் நல மருத்துவமனை, அரசு மருத்துவமனையில். விஜயோடைய தாயார் சோபா சந்திரசேகர் ஒரு பேட்டியில் சொன்னது கூட ஒரு விஷயம் இப்போ ஞாபகப்படுத்துகிறேன் நான். என்னென்னா வந்து அந்த நேரம் விஜய் வந்து அவங்க வயிற்றில் இருந்தப்போ எஸ்ஏ சந்திரசேகர் வந்து டைரக்டர் ஆகலையாம், ஒரு அசோசியேட் டைரக்டராக ஒரு படத்துக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. கோடம்பாக்கம் பாளையக்கார் ஸ்ட்ரீட்னு ஒரு தெரு இருக்குது. அங்கே வந்து ஒரு ஒன்று குடுத்தனத்தில் ஒரு மிடில் கிளாஸை விட கீழான ஒரு இதில் வந்து இருந்திருக்காங்க. அந்த சமயம் வந்து இது மாதிரியான செல்ஃபோன் தொடர்பு இதெல்லாம் கிடையாது. இவங்க நிறமாதிரி கர்ப்பிணியாக இருக்கும்போது பிரசவ வலி எடுத்துக்கிட்டு அக்கம் பக்கம் கூட ஆள் இல்லையா அந்த நேரம், எல்லாம் வந்து வேலைக்கு போகிறவங்களாம். இப்போ இவங்களாம் வந்து வெளியே வந்து ஒரு ரிக்ஷாவை, ஒரு கை ரிக்ஷாவை பிடிச்சி அதில் ஏறி எழும்பூர் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து அதன் பிறகு வந்துட்டாங்க. அவங்களுடைய சிஸ்டர்ஸ் வந்து அதாவது விக்ராந்தோடைய அம்மா இவங்க, அப்புறம் எஸ்எஸ்சி கேள்விப்பட்டு வந்துட்டார். இப்படி நான் வந்து விஜய் அந்த மருத்துவமனையில் பிறந்தார் அவர் அப்படின்னு. அதனுடைய அந்த அன்பின் வெளிப்பாடாக பார்த்திங்கன்னா விஜய் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் அந்த எழும்பூர் அரசு தாய் சேய் மருத்துவமனைக்கு அன்று பிறக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் வந்து தங்க மோதிரம் வந்து பரிசாக அவரே நேரடியாக கொண்டு போய் ஒவ்வொரு குழந்தையினுடைய விரல்லையும் மாட்டுவார். அங்கே இருக்கிற தாய்மார்கள்லாம் அப்படி மகிழ்ச்சியாக அந்த ஒவ்வொரு நாளும் மீடியாக்கெல்லாம் போயிட்டு அதை நாங்களாம் வந்து பார்த்துருக்குறோம், நாங்கள் செய்தி ஆக்கிறோம். இது எப்போ கட்டாச்சு அப்படின்னா 2011 பார்த்தீங்கன்னா அப்போது வந்து பெரிய லைம் லைட்டுக்கு வந்துட்டார் விஜய். வழக்கம் போல் இன்றைக்கி இந்த இதுக்கு வந்துடுவார், காலையில் 10 மணிக்கு வந்துடுவார். தெரிஞ்ச உடனே அப்படி ஒரு ரசிகர் மீடியா கூட்டம், வெளியூர்லலாம் கிளம்பி வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் கட்டுக்கடங்காத ஒரு கூட்டமாகி அப்போ அதேமாரி விஜய் போயிட்டார். அவங்க ஹாஸ்பிட்டல் அதான் அவங்க டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாம் சேர்ந்து, ஏன்னா இவ்வளோ பெரிய ஹீரோ வந்து ஒரு இதுவுக்கு வந்து இவ்வளோ பண்ணுறாருன்னு போது அவருக்கு வந்து நாம் வந்து ஒரு பிறந்தநாள் இதுவு கொண்டாடுவோன்னு ஒரு கேக்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து ஏன்னா போலீஸ் இந்த அளவுக்கு கூட்டம் வரும்னு எதிர்பார்க்கல, உள்ள ஹாஸ்பிட்டல்லாம் புகுந்து விஜய் பார்க்குறதில்ல, அந்த கேக்கெல்லாம் உடச்சி உள்ளெல்லாம் வார்டுக்கெல்லாம் கிளம்பி போய் அப்புறம் 2 குழந்தைகளுக்கு மட்டும் மோதிரம் போட்டு பயங்கர டென்ஷனாகி இவர் கிளம்பிட்டார். அப்போ சோஷியல் மீடியாலாம் பார்த்திங்கன்னா விஜய் வந்து இந்த இது புறக்கணிச்சிட்டாரு, டென்ஷன் ஆகிட்டாரு, 2 குழந்தைங்களுக்கு மட்டும்தான் மோதிரம் போட்டார், அடுத்த குழந்தைங்கள்லாம் விட்டுட்டார்ன்ற மாதிரியான செய்தியெல்லாம் வந்தது. என்ன காரணம்னா அந்த டென்ஷன் ஆனது ஒரு மகளிர் மருத்துவமனைக்குள்ளே இப்படி அதுமாரி போனது வந்து துளி கூட அவர் விரும்பலை. இதோடு வந்து அந்த இதுவுக்கு வந்து நான் வரமாட்டேன், எத்தனை குழந்தைகள் பிறக்கலாம் அவங்களுக்கான அந்த மன்ற நற்பணி இயக்கம் சார்பாக வந்து அதற்கான இதுவை வந்து கொடுத்து அமைச்சிடுவார். இது வந்து காலகாலமாக நடந்துகிட்டு இருந்தது. ஏன்னா அந்த மாஸ் தெரிஞ்சது. அதே போல் தான் வந்து இந்த 22ன்ற ஒரு விஷயம் வந்து கொண்டாட்டமாக ஜூன் 22 இருந்தது. அதனுடைய இது தான் இப்போ வந்து லலித் வந்து அதை வந்து அவருடைய பிறந்தநாளை சிறப்பிக்கிற வகையில் வந்து ஒரு பெரிய அப்டேட்டை கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காரு. மேபி நமக்கு தெரிஞ்சு பார்த்து 90% டீசராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. சார், நீங்கள் வந்து டீசர் வெளியிட போகிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு அப்டேட் கொடுத்தீங்க. ஆனால் நாங்கள் வெளியில் கேள்விப்பட்டதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் மாதிரி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அது இது வரைக்கும் யாருமே கொடுத்ததில்லை. இன்னும் வந்து ஓவர் ட்ரெஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இதை கூட பண்ண போகிறதா ஒரு தகவல் இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? மேபி இருக்கலாம் சார். ஏன்னா வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. டீசர்னாலும் ஒன்று தான், ஷார்ட் ஃபிலிம் வேணால் நீங்கள் சொல்கிற மாதிரி டீசருக்கான இன்னும் பார்த்திங்கன்னா அதனுடைய எதையும் ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு ஒரு எண்ணத்து கூட வந்திருக்கலாம். ஏன்னா காஷ்மீர் பர்சன் மட்டும்தான் முடிச்சிருக்காங்க, இன்னும் சென்னையில் இருக்குது, ஹைதராபாத்தில் இருக்குன்ற மாதிரியான ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. சொன்ன மாதிரி அவர் வந்து கடந்து வந்த பாதை இல்லைனா வந்து அவர் ஆரம்ப கட்ட கால படங்கள் இது மாதிரியான ஒரு இதுவாக கூட ஒரு ஷார்ட் ஃபிலிமாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கூட நிறைய இருக்குது. எது எப்படியோ எல்லாமே வந்து லியோவுக்கான ஒரு ப்ரொமோஷனாக தான் அது அமையும். சார், இந்த காஷ்மீர் ஷெட்யூல் வந்து அதிகமான அப்டேட் அள்ளி தெளிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இப்போ நடக்கக்கூடிய இடங்களில் வந்து அந்த அப்டேட் எதுவுமே கொடுக்க மாட்டாங்களே, என்ன காரணம் சார்? அது என்னென்னா வந்து உங்களுக்கு காஷ்மீர்லேயே பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்த சில ஆர்டிஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா காஷ்மீருக்கெலாம் போயிட்டு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை பார்க்கணுன்னெலாம் போயிருக்காங்க. நம்ம லெஜண்ட் சரவணாலாம் அப்படி தான் கிளம்பி போனவராம். என்ன தான் அவருக்கெலாம் காஷ்மீர் போகிறதுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. என்ன தான் நடக்குது அப்படின்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு போனது. இன்னும் சில ஆர்டிஸ்ட்லாம் அப்படி கிளம்பி போயிருக்காங்க. அதெல்லாம் கூட வைரல் ஆச்சு. நீங்கள் சென்னையில் படப்பிடிப்பு வச்சா என்ன ஆகுன்னு நமக்கு தெரியும். வந்து அதை தான் நம்ம ஆரம்பத்தில் நம்ம சேனலில் கூட சொல்லியிருந்தோம். அந்த படப்பிடிப்பை கூட ரொம்ப ரகசியமாக வந்து ஸ்டுடியோவில் தான் நடத்துகிறாங்க. இப்போ ஆதித்ராம் ஸ்டுடியோவா அல்லது கோகுலமா அல்லது ஈவிபியா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ரகசியமாக வச்சுருக்காங்க. இப்போ வந்து பிரசாத் லேபில் வந்து செட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதையும் தாண்டி விஜயோடைய வீட்லேயே வந்து சில காட்சிகள்லாம் பனையூர் வீட்லேயே எடுக்க போகிறாங்க. இந்த பிரசாத் ஸ்டுடியோவா அல்லது லேபா அப்படின்றத கூட ஒரு சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து இதை எதையுமே ரிவீல் பண்ண வேணாம் இப்போதைக்கு, இது போதும் அப்படின்னு. என்ன காரணம் அப்படின் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 19, அக்டோபருக்கு இன்னும் சில மாதங்கள் இருக்குது, ரொம்ப இதாக இருக்குது. இதுக்குள்ளேயே வந்து ஒரு படத்தின் மீதான எதிர்பார்ப்பை வந்து ரொம்ப ஓவர் டோஸ் ஆகிட போகிறோம் அப்படின்றதுக்காக இந்த சென்னை ஷெட்யூலில் மட்டும் எந்த அப்டேட்டும் கொடுக்காதீங்க அப்படின்னு விஜயோடைய ஒரு வாய்மொழி உத்தரவுன்ட்டு நமக்கு வந்த தகவல் அது. சார், லெஜெண்ட் வந்து காஷ்மீருக்கு நடிக்க போனதாக தான் ஆரம்பத்துலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் நடிக்க போலியாப்பாங்க? இல்லை, நடிக்கிறதா தான் அவர் சார். அவரே வந்து பெரிய பப்ளிசிட்டி விரும்பி ஒரு வேளை அதில் நடிச்சிருந்தா இன்னத்துக்கு அவரே ஸ்டில் அப்டேட் விட்டுருப்பார்ல. நடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய கம்மின்னு நினைக்கிறேன் சார். அவர் வந்து ஷூட்டிங் பார்க்குறதுக்கு இல்லை காஷ்மீரில் எப்படி நடக்குது எல்லாருக்கும் உள்ள ஆர்வம் தானே, அதில் அவர் கிளம்பி போயிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர்லாம் போயிருக்காங்க, அவங்க யாரும் வந்து அதை வந்து அந்த போனதை வந்து சோஷியல் மீடியாவில் போடலை. இவர் மட்டும்தான் அதை போட்டு சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் நடிக்கிறாரு, விஜய் கூட வராரு, ஒரு சின்ன தமாஷ் சீன் பண்ணுறாரு அப்படின்னு மாதிரியான விஷயங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருந்தது. ஆனால் நம்ம விசாரித்த வரைக்கும் கிடையாது, அவர் சும்மா போயிட்டு அந்த ஸ்பாட்டை பார்த்துட்டு வந்தார் அப்படின்ட்டு ஒரு தகவல். சார், அர்ஜுனுக்கும் லோகேஷ் கனகராஜுக்கும் இப்போ சரி இஷ்யூ போகிறதா வந்து தகவல் வெளியாகிட்டுருக்கு. இல்லை, ஆக்சுவலாக நம்ம கேள்விப்பட்டோம் அது மாதிரி வந்து. ஏன்னா வந்து காஷ்மீர் ஷெட்யூலில் வந்து அர்ஜுனை கூப்பிடுவார் லோகேஷ்னு அர்ஜுன் எதிர்பார்த்துருக்காரு. அங்கே வந்து அவருக்கான இதுவும் இல்லை அப்படின்போது ஒரு சென்னையிலேயோ இல்லை ஹைதராபாத்லேயோ ஒரு செட்டு போடுற மாதிரி இருந்ததுனாங்க. நாம் கேள்விப்பட்டது கூட ஹைதராபாத் கூட வேணாம், இன்னொரு அவுட்டோர் வேணாம், சென்னையிலே முடிச்சிருங்க மீதி இருக்கிற படத்தைன்னு விஜய் சொன்னதாக ஒரு தகவல். ஏன்னா வந்து காஷ்மீரில் அந்த 50 நாட்கள் வந்து அப்படி வந்து ஒரு பெரும் உழைப்பை கொட்டி வச்சுட்டு வந்திருக்காங்க அந்த தொழிலாளர்கள் படக்குழுவினர் அப்படின்போது. இவருக்கு வந்து நம்ம கேள்விப்பட்டதுன்னா அர்ஜுனுக்கு வந்து அவருக்கான போர்ஷன் ஒன்றும் ஆரம்பிக்கலை அப்படின்னு ஒரு சின்ன வருத்தம் இருந்ததாக ஒரு தகவல் வந்து. அதை தாண்டி வந்து அர்ஜுன் இயல்பாக ஒரு நடிகரையும் தாண்டி ஒரு நல்ல டைரக்டரும் கூட, அவரே ஒரு 3-4 படங்கள்லாம் இயக்கியிருக்காரு. இப்படி ஒரு தகவல் ஓடிக்கிட்டு இருந்தது. லோகேஷோடைய அந்த டைரக்ஷனில் அவர் கொஞ்சம் டைரக்ஷன்லாம் இந்த கேரக்டர் எப்படி இருந்தால் எப்படி இருக்கும் ஏதா இருக்குன்னு டிஸ்கஷன் பண்ணதாக ஒரு தகவல். லோகேஷ் அதெல்லாம் முரண்டு பிடிக்கிற ஒரு நபர் கிடையாது, அதையும் கேட்டுப்பார், கேட்டுக்கிட்டு அவருக்கான விளக்கத்தை சொல்லியிருப்பார். பட் அர்ஜுன் வந்து ஒரு புத்திசாலியான ஒரு நடிகர் வந்து. ஏன்னா வந்து ஒரு பெரிய படத்துக்குள்ளே வந்திருக்கிறோம் நம்ம, இன்றைக்கி வந்து பேன் இண்டியா படமாக இருக்குது, சஞ்சய் தத்து உட்பட எல்லாரும் உள்ளே வந்திருக்காங்க. அதில் வந்து எந்தவித கிளாஷும் முரண்பாடும் வச்சுக்க மாட்டார் அவர். ஒரு சமயம் வந்து இந்த கேரக்டர் அப்படிலாம் பண்ணால் நல்லாயிருக்கும் ப்ரோ அப்படின்ற மாதிரி ஏதாவது தகவல் சொல்லியிருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அப்டேட் கொடுக்குற விஷயத்தில் வந்து லோகேஷ் வந்து அப்டேட் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறதாகவும், விஜய் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாராம். அதே நேரத்தில் வந்து என்னுடைய ஃபேன்ஸ் ஆசைப்படுறாங்க, ஸோ அதனால் நான் லோகேஷ் வந்து வெளியிடுறேன் அப்படின்னு சொல்கிறாராம். இதில் ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே சார். இல்லை, லோகேஷ்கான ஃபேன்ஸை விட விஜய்க்கான ஃபேன்ஸ் தான் எப்போவுமே மாஸ் வந்து. ஏன்னா வந்து எப்போ ஒரு வேளை இப்படி வந்து விஜய் சொல்லியிருக்காருன்னு வச்சுங்க, அப்போ வந்து லோகேஷ் கேட்டு தான் ஆகணும். ஒரு ஹீரோ வைத்து தான் சார் எல்லாமே இயங்குது ஒரு படத்துக்கு. அது மாதிரி விஜய் மாதிரியான ஒரு மாஸ் ஹீரோ அப்படின்னா அவங்க சொல்கிறது தான் உத்தரவு, அவங்க சொல்கிறது கேட்டு தான் ஆகணும். அது கேட்டு தான் ஆகணும்னு இவங்க கட்டளையாக சொல்லியிருக்க மாட்டார், கொடுக்கக்கூடாதுங்க அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் சொல்லியிருக்க மாட்டார். வேணாம் பிரதர் போதும், ரொம்ப அதிகமாக கொடுத்துட்டோம், கொஞ்சம் இருங்க, வெயிட் பண்ணுங்கள், நான் சொல்லும் போது கொடுங்கலாம், இல்லை இந்த சமயத்தில் கொடுங்கன்னா அது ஒரு இயக்குனர் கேட்டுக்கலாம். ஒரு ஏன்னா லோகேஷை தாண்டி சினிமா அனுபவம் உள்ளவர் அவர், இயல்பாக ஒரு இயக்குனருடைய மகன். அவர் வந்துட்டார், 47 படம் பண்ணிட்டார், 48வது படம் பண்ண போகிறாரு அப்படின்னா அவருடைய அனுபவத்துக்கு அவர் சொல்லும் போது அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவர் கேட்டுக்கலாம் மேபி. அதனால தான் பார்த்திங்கன்னா சமீபம் எந்த அப்டேட்டும் வரல பாருங்கள். ஒரு சமயம் சென்னையில் படப்பிடிப்பு ஆரம்பித்தால் வழக்கம் போல் அந்த அப்டேட் வந்து அப்டேட்டுன்ற இல்லாமல் இந்த சில டிகோட் மாதிரியான சில விஷயங்கள் இல்லைனா சில ஸ்டில்ஸு ஏதாவது வெளியிடுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. சார், லோகேஷ் கனகராஜுக்கு வந்து பாலிவுட்டில் பெரிய ஹைப் இருந்துச்சு, இப்போ அதை உடைக்கிற மாதிரி போலா படம் வெளியாச்சு. அந்த படத்தில் வந்து ஒரு ரொம்ப வித்தியாசமாக பண்ணுறன்ற பேரில் தேவையில்லாத காட்சிகள்லாம் வச்சு அந்த படத்தை முடிச்சு விட்டாங்க. இப்போ அந்த கதை அங்கே ரிலேட் ஆகாதனால இப்போ லோக்கியோட மார்க்கெட்டிங் குறையிறதா ஒரு தகவல் இருக்கே சார். இல்லை, உண்மையாக அருமையான கேள்வி கேட்டீங்க. நானும் வந்து போலா படத்தை தான் பார்த்தேன். என்னையா பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கன்ற அளவுக்கு வந்து. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த தெலுங்கு படத்தை தான் ஓட்டுன்னு ஓட்டுவோம். அதை விட பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே இறங்கி கைதிலாம் வந்து ஒரு கிளாசிக்கலான ஒரு படம், ஒரு வித்தியாசமான முயற்சியெல்லாம் பண்ணியிருப்பார். ஏறக்குறைய அதை வந்து கலர் ஜெராக்ஸ் தான் எடுத்திருக்காங்க. இதை அதை தாண்டி பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு சிவபக்தராக இதுவாகி அப்புறம் வந்து எல்லாரும் சேர்ந்து குத்தி குளறி அவரை, அஜய் தேவகனை திடீர்னு பார்த்திங்கன்னா அவர் உயிர் தெழுந்து வந்து அவர் ஏதோ பெரிய இதுவெல்லாம் வச்சு சண்டையெல்லாம் போடுற மாதிரியான காட்சிகள்லாம் வந்து நிச்சயமாக வந்து பாலிவுட் ரசிகர்கள் வேறொரு தளத்துக்கு போயிட்டாங்க. இவங்க வந்து படு கமர்ஷியலாக அதை வந்து பண்ணி கடைசியில் பார்த்திங்கன்னா எண்டில் அபிஷேக் பச்சன்லாம் வந்து இரும்பு கை மாயாவியாக வந்து நிற்கிறாரு. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் வந்து கைதிக்கு அடுத்து இரும்பு கை மாயாவி படத்தை எடுக்கிறதாரு, சூர்யா வச்சு எடுக்கிறது. ஆமாம், ஒரு சமயம் அந்த கதையை வந்து அஜய் தேவகன் வாங்கிட்டாரா என்னன்னு தெரியல. அப்படியே இரும்பு கை மாயாவியாக வந்து நம்ம காமிக்ஸில் ராணிமுத்தில் படித்த அந்த கேரக்டர் அப்படியே கொண்டு வந்து முகத்தெல்லாம் வந்து இந்த ஸ்டீல்டு முகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீலோடைய இதுவெல்லாம் கொண்டு வந்து கொஞ்ச நேரம் யாரான்னு பார்த்தா அபிஷேக் பச்சனே தான் கெஸ்ட் அப்பியரன்ஸ்னு டைட்டில் கார்டில் வருது. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த படம் வந்து இந்திய ரசிகர்களுக்கு பாலிவுட் ரசிகர்களுக்கு கனெக்ட் ஆகலை. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு வேளை இந்த லியோவுடைய அந்த ஐப்பில் வந்து எனக்கு தெரிஞ்சு சல்மான்கான் ஷாருக் இவங்கெல்லாம் வந்து பெரிய ஆர்வமாக இருந்தாங்க. குறிப்பாக சல்மான்லாம் வந்து இங்கே வந்து படம் பண்ணுங்க பிரதர் அப்படின்ட்டு கேட்டதாக ஒரு தகவல். ஏன்னா வந்து இங்கே தாண்டி 10 மடங்கு சம்பளம் அங்கே கிடைக்கும். பாலிவுட் மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டால் நீங்கள் ஒரு பெரிய இதை விட தாண்டி ஒரு பெரிய டைரக்டராக நீங்கள் தெரிய ஆரம்பிக்கலாம். அவங்களுக்கே ஒரு டவுட் சின்னதாக ஒரு சினிமா தானே இது, இவ்வளோ கோடிகளை போட்டு பண்ணுறோம் நம்ம. இந்த போலோ படம் வந்து இங்கே இதுவாகலை, அங்கே கைதி இதுவாகிடுச்சு. சரி இவரை வச்சு பண்ணலாமா வேணாமா, இவர் இந்த படம் லியோவுக்கு வந்து ரிலீஸ் ஆன பிறகு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலை எந்த ஹீரோவாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்திருக்கும். கைதி படத்தில் வந்து காட்டி இன்டெலெக்சுவலான சிவபக்தராக காட்டியிருப்பாங்க, அது ரசிக்கும்படியாக இருந்துச்சு. ஆனால் அங்கே பண்ணது குருமா பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன சார், நீங்கள் பார்த்துட்டீங்க படம்? பார்த்துட்டேன் வந்து. ஆமாம், எதுவாக இருந்தாலும் ஒரு சமயம் மதம் சார்ந்த விஷயங்களை வந்து லாஜிக் மீறி பண்ணும் பொழுது வந்து அது ரசிகர்களை வந்து ஏற்றுக்க முடியாது. அப்படி தான் பார்த்திங்கன்னா பல காட்சிகள் வந்து லாஜிக் மீறி இருக்குது. கைதிலேயே சில காட்சிகள் லாஜிக் மீறி இருந்தாலும் சில காட்சிகள் வந்து அது நியாயப்படுத்தும். இதில் நியாயப்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள்லாம் கிடையாது. நான் தான் சொல்கிறேன், நான் நீங்கள் 90களில் வந்த ஒரு பாலகிருஷ்ணா படத்தை பார்க்குற மாதிரி இருந்தது. இப்போயே பாலகிருஷ்ணா அப்படி தான் நடிச்சிட்டு இருக்காரு. 90களில் வந்து பாலகிருஷ்ணா படம் எப்படி இருக்கும், தர லோக்கலை அடிச்சு நொறுக்கி இருக்குங்களே. அது மாதிரி அஜய் தேவகான் வந்து சில நல்ல படங்களை தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு வராரு. இது எப்படின்னு தான் தெரியல. வந்து ஒரு திடீர்னு வாரணாசியில் அந்த அளவு காமிச்சு திடீர்னு வந்து இங்கே வந்து இதுவாகி அந்த ஆயுதத்தில் குத்தி இதெல்லாம் கொள்றதெல்லாம் வந்து போக 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 பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து நமக்கே வந்து போர் அடிக்கிற ஒரு இது வந்துடுது. வந்து அதனால தான் அங்கே இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரில் கூட நான் மும்பையில் இருக்கிற ஒருத்தரை கேட்டப்போ அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை சார் அப்படின்னாப்ல. மேபி அதுவாக கூட இருக்கலாம். ஸ்டோரி பேஸ் லோகேஷன் தான் போடுறாங்க, ஸ்டோரி லோகேஷ் தான் போடுறாங்க போது அங்கேயே வந்து இது வந்து லோகேஷோடைய படம் அப்படின்னு தான் அங்கே வந்து இதுவாகி இருக்குது. தமிழில் இட்டடித்த ஒரு படம் இப்போ வந்து விஜயை வச்சு படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தமிழ் இன்றைக்கி வந்து மோஸ்ட் வாண்டட் டைரக்டர் அவர் அப்படின்ற ஒரு விஷயம் போய் சேரும்பொழுது இவன் நான் வந்து ஆடியன்ஸ்க்காக சொல்லலை, அங்கே இருக்கிற பாலிவுட் சினிமா பீப்புளுக்காக சொல்கிறேன். நான் வந்து இப்போது இந்த கதையை வந்து அங்கே கொண்டாடி இருக்காங்க, நம்ம ஊரில் வந்து அதை சரியாக இது பண்ணலன்னா இவரை வந்து கொஞ்ச நேரம் தள்ளி வச்சு இருப்போம், பொறுமையாக கேட்போம், கதை கேட்போம், இல்லைனா அப்புறம் பார்த்துக்கலாம், லியோ வரட்டும், இந்த மாதிரி மனநிலை வரும். ஏன்னா சினிமா வந்து இப்போ சல்மான் ஷாருக்கு மற்ற அஜய் தேவ்கான் இவங்கெல்லாம் வச்சு சாதாரணமாக படம் எடுத்துக்க முடியாது. கோடிகளில் தான் வந்து அவங்களுடைய பட்ஜெட் இருக்கும். அப்படின் போது அந்த படம் வந்து ஏன்னா பாலிவுட்டில் தொடர்ந்து தோல்வி படங்களாக இருந்து அந்த ஜவான் தான் வந்து ஒரு ஆக்சிஜனை கொடுத்து நிறுத்தியிருக்குது. திரும்பவும் வந்து போயிடக்கூடாது, ஏன்னா பாலிவுட்டை நிறுத்துறதுல பெருமளவில் அவங்க ரொம்ப கவனம் செலுத்திகிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த சவுத் இந்தியாவிலிருந்து போன பேன் இண்டியா படங்கள் எல்லாம் அங்கே கொண்டாட்டத்தை கொடுத்துருக்குது. அதை தாண்டி ஒரு படத்தை எடுக்கணுன்றதுல அவங்க ஒரு முனைப்பாக இருக்காங்க. இந்த சமயத்தில் வந்து இது மாதிரி எதுவும் கொலாப்ஸ் பண்ணிக்க கூடாதுன்ற ஒரு கவனமாக இருக்காங்க. சார், வெற்றிமாறன் வந்து விஜய் வச்சு ஒரு படம் பண்ண போகிறதா கேள்விப்படுறோம். என்ன காரணம் வந்து இப்போ வந்து விடுதலை படம் வேறு லெவலில் எடுத்திருக்காங்க படத்தை, படம் செம்ம ஹிட்டு. ஸோ வந்து விஜய் வெற்றிமாறன் காம்போ இனிமேல் அடுத்து வரும் அப்படின்னு பேசுகிறாங்களே சார், அது உண்மையா இல்லை? விஜய்க்கு வந்து இந்த மாதிரியான ஒரு வித்தியாச முயற்சிகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதில் ரொம்ப நடிக்கணும்னு ஆசை அவருக்கு வந்து. அதில் வந்து ஒரு சமயம் பொதுவாக அந்த கமர்ஷியல் ஹீரோக்கள் வந்து அந்த வித்தியாசமான முயற்சியில் பண்ணி அது சரியாக வந்து புரியாமல் போனால் அல்லது வந்து கனெக்ட் ஆகாமல் போனாலும் தோல்வி படமாக அமைஞ்சால் பெரிய ரிஸ்க்கு அப்படின்னால தான் வந்து பெரும்பாலும் ஒதுங்கிடுவாங்க. ஆனால் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வெற்றிமாறன் மீது விஜய்க்கு வந்து ஒரு தனி கவனம் உண்டு. அவருடைய படைப்புகள்லாம் அவர் தொடர்ந்து பார்த்து பாராட்டியிருக்காரு. அதையும் தாண்டி வெற்றிமாறனுடைய இணை இயக்குனர் அப்புறம் டானாக்காரன் படத்தை எடுத்த தமிழ் அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், இது மாதிரி வந்து விஜய் சாருக்கு கதை சொன்னது உண்மைதான் வெற்றி, அந்த கதையை வந்து ஒரு இதில் வந்து வச்சுருக்காரு, அது ஹோல்டிங்கில் வச்சுருக்காரு. அதே சமயம் கமலுக்கு சொன்ன கதை வந்து என்ன ஆகுன்னு தெரியல, அது டேக் ஆஃப் ஆகுமா ஆகாதா, அது கமல் நடிக்க போகிறா அல்லது ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் பண்ண போகிறாங்களான்னு தெரியல அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு விடுதலை படத்தை கண்டிப்பாக விஜய் பார்ப்பார். பார்த்த பிறகு அடுத்த படமாக கூட வெற்றிமாறன் விஜய் சேருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. சார், ராவான ஸ்கிரிப்ட் வந்து விஜய்க்கு செட் ஆகுமா சார்? இல்லை இல்லை, விஜய்க்கேற்ற ஒரு மாதிரியான அது கண்டிப்பாக ஒரு இயக்குனர் கையில் இருக்குது. இப்படிலாம் அவர் படுறாவா அது விஜயம் ஒத்துக்க மாட்டார். ஒரு ஹீரோயிசம் குறையாமல் ஒரு மாஸ் குறையாத அதே சமயம் ஒரு சமூகம் சார்ந்த பிரச்சனையை வந்து அந்த ஹீரோ பேசினா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த வெற்றிமாறன்லாம் வந்து ஒரு கெட்டிக்கார இயக்குனர். இவரெலாம் விஜய்லாம் சொல்லவே தேவையில்லை. கதையெல்லாம் ஒன்ஸ் கேட்டாப்லாம் அப்சர்வ் பண்ணிடுவாப்ல உடனே ஒரு முறை தான் அந்த கேட்குறப்பெல்லாம் வந்து நம்ம கதை சொன்ன நம்ம டைரக்டர்லாம் சொல்லியிருக்காங்க எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் இருப்பார் சார் ஆனால் அவ்வளோ கதையை உள்வாங்கின்னு இருப்பார் இந்த இடத்துல வந்து இந்த சீன் சொன்னீங்களே அது கரெக்டானா அப்படின்னு கேட்பார் அந்த அளவுக்கு ஒரு தெளிவானவர் அவர் இப்போ விஜய் வெற்றிமாறன் வரும்பொழுது விடுதலை மாதிரி அல்லது வந்து விசாரணை மாதிரியான ஒரு சப்ஜெக்டை கண்டிப்பாக எடுக்க மாட்டாப்புல வெற்றி அதை விஜயும் ஒத்துக்க மாட்டாப்புல ஒரு ஒரு வழக்கமாக அந்த சமூகம் சார்ந்த பிரச்சனைன்னு வருது இல்லைங்களா இல்லை விஜய்க்கு ஏற்ற ஒரு நாவலோ அல்லது ஒரு சிறுகதையோ அவர் ரெடி பண்ணி வச்சுருந்தாருன்னு வச்சுங்க அதுக்குள்ளே இந்த ஹீரோ கரெக்டாக வருவார்னா இவர் வந்து ஸ்க்ரீன் பிளேயில் அதை தூள் கலப்பிடுவார் சார் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம் சார் Holidays naale, adu namma GT Holidays tha. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. என்றும் உங்கள் வாழ்வில் ஒரு அங்கமாய் மின்னும் தங்கமாய் நூற்றாண்டுகளை கடந்த பாரம்பரியமிக்க மாயவரம் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் ஜிஎன் செட்டி ரோட் டி நகர் சென்னை